வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு ஓம் நமோ நாராயணா. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு பகவத்கீதையிலேருந்து ஒரு சிறு கதையை பார்க்கலாம். நம்மள பலருக்கு மனசுல எப்போதும் ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும், எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்கிறார், அடுத்தவர்கள் எல்லாருமே நிம்மதியா வாழறாளே அப்படின்னு சொல்லி புலம்புற பல பேர் உண்டு. இது போன்ற எண்ணம் மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கு ஏற்பட்டது. குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சது. பிதாமகர் பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்திருந்தார். தை மாத ரத சப்தமி நாள்ல இறப்பதற்காக காத்திருந்தார். இது அனைவரும் அறிந்தது. ஒரு நாள் தர்மர் உட்பட பாண்டவர்கள் அனைவரும் பீஷ்மரை சந்திக்கிறதுக்கு போனா, நலம் விசாரிச்ச பீஷ்மர் உங்களோட லட்சியம் நிறைவேறிடுதா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதற்கு தர்மர் சிரிச்சார், தாத்தா நாங்க தர்மத்தோட பாதையில தானே நின்னோம், எங்களுக்கு உள்ள பங்கை தர மறுத்து துரியோதனன் துன்புறுத்தினான், தர்மம் வெல்ல நாங்கள் அடைந்த கஷ்டங்கள் துயரங்கள் உங்களுக்கு தெரியாதா என்ன, அவ்வளவு கஷ்டங்கள் அடைய நாங்கள் செய்த தவறுதான் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குற. தவறு செய்த துரியோதனன் கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லி கேக்குறார் தர்மர். மற்ற நான்கு பேரும், ஆமா தாத்தா நல்ல வழியில நடந்த கஷ்டங்கள் அனுபவிக்கத்தான் வேண்டுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். பீஷ்மர் சிரிச்சுண்டே பதில் சொல்றார், பேர குழந்தைகளே நீங்கள் வாழ்வுல சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் இன்னைக்கு வெற்றி பெற்று உள்ளீர்கள் அப்படின்றது தெரிஞ்சது. அதை நான் மறுக்கல, ஆனா இவ்வளவு கஷ்டங்கள் வந்த போதும் நீங்கள் நிம்மதியை இழக்கவே இல்லதானே இல்லையா, அதர்ம பாதையில செல்லவே இல்லையே, கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியை இழந்தீர்களா, 13 ஆண்டு வனவாசம் இருந்த போது கூட நீங்கள் மகிழ்ச்சியா தானே இருந்தீர்கள், ஆனா துரியோதனன் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கல, ஆனால் அவன் நிம்மதியாக இருந்தானா, நிம்மதியாக இருக்க முடிஞ்சதா, எந்நேரமும் உங்களை பத்தியே நினைச்சுட்டு உள்ளூர பயந்துட்டே இருந்தான், உங்களுக்கு தீமை செய்யறதுலயே அவனோட முழு எண்ணமும் சிந்தனையும் இருந்தது, துரியோதனால உங்களுக்கு துன்பம் ஏற்பட்ட போதெல்லாம் உங்களை கிருஷ்ண பரமாத்மா காப்பாத்தினார், நல்ல எண்ணங்களுடன் நீங்க இருந்ததால உங்கள் பக்கம் கடைசி வரை இறைவன் கூடவே இருந்தான், ஆனால் துரியோதனன் பக்கம் அவன் ஒருபோதும் இல்லவே இல்லையே, நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பது அவர்களின் திறமையை வெளிப்படுத்தத்தான், பல கஷ்டங்களை அனுபவித்த போதும் நீங்கள் தர்மத்தின் பாதையை விட்டு அகலாமல் இருந்ததால் பெரும் பேரும் புகழும் பெற்றுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பீஷ்மர். உண்மைதான் இல்லையா, ஆண்டவன் நமக்கு கஷ்டம் கொடுக்கிறான் என்றாலும் அவன் நம்மை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை திடமாக இருந்தாலே போதும், மனதில் எந்த சந்தேகமும் துளி கூட வராது, இதுவே பகவத்கீதை சொல்லும் உண்மையான சரணாகதி சாரம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, நல்லவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் நான் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார் இல்லையா, அவரை சரணாகதி அடைவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா. அடுத்த பதிவுல வேற ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.